शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नो प्रशान्तये या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसत् जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वतीनिधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै हिन्दुमदे <coughs> <coughs> தர்ம விளக்கம் என்ற இந்த தொடர் வகுப்பிலே இந்து மதத்தினுடைய அடிப்படையான தர்ம தத்துவ விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் தர்மம் பக்தி ஞானம் என்ற மூன்று முக்கிய பிரிவுகளில் நம்முடைய இந்து மதத்தினுடைய அடிப்படையை நாம் பார்க்க முடியும் நம்ம ஹிந்து மதத்தினுடைய கட்டமைப்பு இந்த மூன்று விஷயங்களின் அடிப்படையில் தான் இருக்குது வேதத்தை எடுத்துக்கொண்டாலும் வேதம் தர்மம் அல்லது கர்மம் உபாசனை ஞானம் என்ற வேதாந்த பகுதி இப்படி மூன்று பிரிவாகத்தான் இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் நம்ம தர்மங்கிறத பற்றி முதல்ல விரிவாக பார்த்தோம் அதுக்கப்புறம் பக்தி என்பதை பற்றியும் பார்த்தோம் அடுத்து ஞானம் என்ற தலைப்பில் நம்ம சென்ற வகுப்பில் பார்க்க தொடங்கினோம் ஞானம் என்றால் அறிவு அறிவு என்று சொல்லுகின்ற பொழுது அறிவை இரண்டாக பிரிக்கலாம் லௌக்கிக அறிவு ஆன்மீக அறிவு லௌக்கிக அறிவு நமக்கு லௌக்கிக வித்தை மூலம் கிடைக்கின்றது ஆன்மீக அறிவு ஆன்மீக சாஸ்திரங்களை நூல்களை படிப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கின்றது ஆன்மீகம் என்று சொல்லுகின்ற பொழுதே அங்கு பிரதானமாக இருப்பது கடவுள் இறைவன் அத இறைவனை பற்றிய அறிவை அடைதல் என்பதுதான் ஆன்மீக ஞானம் அதுதான் ஆத்ம ஞானம் அதனால் ஆன்மீகம் என்றாலே ஆத்மாவை பற்றியது ஆத்மா என்று சொல்லுகின்ற பொழுது பரமாத்மா பரமாத்மா இறைவன் ஈஸ்வரன் இறைவனை பற்றிய அறிவை பெறுதல் மதத்தினுடைய அடிப்படையும் அதுதான் இறைவனை பற்றிய அறிவை ஜீவர்களுக்கு வழங்குதல் அந்த இறைவனை அடைதல் எப்படி என்று இறைவன் எப்படி இருக்கிறார் அந்த இறைவனை அடைவது எப்படி என்று இறைவனை அடைவதற்கான மார்க்கத்தை சொல்வதுதான் மதம் நம்முடைய ஹிந்து தர்மம் ஹிந்து மதம் இறைவனைப் பற்றி என்ன சொல்லுகின்றது என்பதை நம்ம மேற்கொண்டு இந்த ஞானங்கிற தலைப்பில் பார்க்கப் போகின்றோம் இறைவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல இந்த உலகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இறைவன் நேரடியாக கண்ணுக்கு தெரியாதவராக இருக்கின்றார் அதி சுட்சமானவராக இருக்கின்றார் அதே சமயம் இந்த உலகம் நமக்கு அனுபவத்தில் இருக்கின்றது நல்ல அனுபவத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை ஆராய்ச்சி செய்து இந்த உலகம் காரியம் இந்த காரியம் என்றாலே அதற்கு காரணம் இருக்கணும் காரியமான இந்த உலகத்திற்கு காரணமாக பரம்பொருள் இருக்கின்றார் அல்லது காரணமாக எது இருக்கின்றதோ அதுவே இறைவன் என்று புரிந்து கொள்ளுதல் என்பது புரிந்து கொள்ளுதல் தான் இறைவனை புரிந்து கொள்ளுதல் இறைவனை அறிந்து கொள்ளுதல் அல்ல இறைவனை நாம் தெளிவாக இறைவனுடைய சொரூபத்தை அறிந்து கொள்வதற்கு முதல்ல உலகத்தினுடைய சொரூபத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அல்ல இந்த உலகம் எப்படி வந்ததுங்கிற சிருஷ்டி கிரமத்தை முதல்ல பார்க்கலாம் சிருஷ்டி லய கிரமம் எப்படி உலகம் எதிலிருந்து உலகம் தோன்றியது எப்படி இந்த உலகம் இருக்கின்றது இந்த உலகத்தினுடைய அமைப்பு எப்படி இந்த உலகம் எப்படி லயமாகின்றது என்ற விஷயத்தை முதல்ல பார்க்கலாம் அதற்கப்பறம் மற்ற விஷயங்களை பார்க்கலாம் சென்ற வகுப்புலேயே நம்ம சிருஷ்டி என்பதை பற்றி பார்க்க தொடங்கினோம் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னால் பரபிரம்மமாக இருந்தது அதை சத் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம சதேவ சோம்ய இதம் அக்ர ஆசீத் இந்த உலகம் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்னால் சத்மாத்திரமாக இருந்தது சத்வஸ்துவாக இருந்தது ஒரு இருப்பிலிருந்து ஒரு மாறாத இருப்பு அதிலிருந்து தான் இந்த உலகம் என்ற தோற்றமானது வந்திருக்கின்றது எதுவுமே இன்மை என்பதிலிருந்து ஒன்றும் தோன்ற முடியாது இல்லாததிலிருந்து ஒன்றும் தோன்ற முடியாது இருப்பதிலிருந்து தான் தோன்ற முடியும் அல்ல அப்படி இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னால் ஒரு இருப்பு ஒரு சத்வஸ்து இருந்தது ஏதோ ஒன்று இருந்தது அத சாஸ்திரம் சத்தியம் ஞானம் அனந்தம் அல்லது ஆனந்தம் என்று சொல்லுகின்றது சத்தியம்னா இருப்பு அது வேறு நாமரூப்பம் வேறு எந்த அடையாளமும் இல்லாமல் இருப்பு மாத்திரம் இருந்தது அது வெறும் இருப்பா மாத்திரம் இருந்தால் அது ஜடமாக ஆகிவிடும் இருப்போட அது சைத்தன்யம் சேத்தன அம்சம் உடையதாகவும் இருந்தது அதா சத்தியம் ஞானம் ஞானம் என்பது அறிவு சைத்தன்யத்தன்மை சேத்தனத்தன்மை அந்த இருப்பு அறிவு ரெண்டுமே அதனுடைய சுபாவமாக இருந்தது அது எதிலிருந்தும் தோன்றியது அல்ல அது எப்பொழுதும் நித்தியமாக இருக்கக்கூடியது ஆகவே அது அனந்தம் கால வரையறை அதற்கு இல்லை இடவரையறை இல்லை காலமும் இடமும் கூட பிறகுதான் தோன்றியது அது கால இட வரையறை இல்லாமல் இருக்கக்கூடியது ஆகவே அப்படி இருக்கின்ற அந்த முதற்பொருள் அது பிரம்மம் அதனால் சச்சிதானந்தம் பிரம்மம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் அல்லது சச்சிதானந்தம் பிரம்மம் என்று சாஸ்திரங்கள் வேதங்கள் சொல்லுகின்றன அப்படிப்பட்ட அந்த பரபிரம்மத்தினிடத்தில் அநேக சக்திகள் உண்டு அந்த சக்திகளுக்கு மாயை என்று பெயர் அதனால் மாயா சக்தி அந்த இறைவனுடைய சக்திக்கு மாயா சக்தி என்று பெயர் அது அந்த இறைவனை விட அந்த பரபிரம்மத்தை விட வேறான சுதந்திரமான சொந்தமான இருப்புடையது அல்ல அந்த இறைவனுடைய சக்தி தான் இறைவனிடத்தையே இறைவனையே சார்ந்து இருக்கக்கூடியது இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் அதுதான் மாயை மாயா சக்தி எப்படி ஒரு மனிதன் இருந்தால் மனிதனிடத்தில் பல திறமைகள் சாமர்த்தியங்கள் இருக்குது அந்த திறமை சாமர்த்தியம் அந்த சக்தி மனிதனை விட்டு தனித்து இருக்க முடியுமானா இருக்குமானா இருக்காது அந்த மனிதனை சார்ந்துதான் மனிதனுடைய ஆற்றல் இருக்கின்றது ஒரு மருத்துவர் இருக்கிறார்னா அவருடைய மருத்துவ அறிவு மருத்துவம் பார்க்கும் திறமை சாமர்த்தியம் அந்த சக்தி அவருடைய அவரை விட்டு தனித்து இருக்குமா இருக்காது அவரிடத்தில் அது இருக்கின்றது அப்படி இருந்தாலும் அது எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டிருப்பது இல்லை எப்பொழுது தேவையோ அப்பொழுது அதை அவர் வெளிப்படுத்துகின்றார் அவர் விரும்பி அதை வெளிப்படுத்துகின்றார் அவர் மருத்துவம் பார்க்கிற பொழுது மருத்துவமனைக்கு சென்று மருத்துவராக இருக்கின்ற பொழுது மருத்துவ ஆற்றலை அந்த மருத்துவ அறிவை வெளிப்படுத்துகின்றார் வீட்டில் குழந்தைகளோட இருக்கிற பொழுது அவர் அப்பாங்கிற அந்த உணர்வோடு இருப்பார் அப்போ டாக்டருங்கிற எண்ணம் இருக்காது அந்த மருத்துவ அறிவு அவரிடத்தில்தான் இருக்கின்றது ஆனால் அது வெளிப்படாமல் இருக்கின்றது மருத்துவமனைக்கு போய் அந்த மருத்துவங்கிற தொழிலை பார்க்கின்ற பொழுது அந்த அறிவாற்றல் வெளிப்படுகின்றது அப்படி இந்த மாயாசக்தியானது பிரம்மத்தினிடத்தில் இருக்கின்றது அது வெளிப்படாமல் இருக்கின்ற நிலையில் அதற்கு அவ்யக்தம் என்று பெயர் அப்பொழுது சிருஷ்டியானது இல்லை அது எப்பொழுது வெளிப்படுத்துகின்றதோ அந்த பிரம்மம் எப்பொழுது தன்னுடைய மாயாசக்தியை வெளிப்படுத்துகின்றதோ அப்பொழுதே சிருஷ்டியானது தோன்றுகின்றது அது எப்பொழுது வெளிப்படுத்தியதுன்னு தெரியாது அதனால் இந்த மாயை மாயை என்பதும் மாயினுடைய தோற்றம் நமக்கு தெரியாதுங்கிறதுனால மாயை அனாதி பிரம்மம் அனாதி பிரம்மம் அனாதிங்கிற பொழுது அதற்கு ஆதி இல்லை அது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது அதனால் பிரம்மத்தை அனாதின்னு சொல்லுகின்றோம் ஆதி இல்லாது ஆதி அற்றது இந்த மாயை மாயை இறைவனை இறைவனிடத்திலேயே இறைவனுடைய சக்தியாக இருக்கிறதுனால அதுவும் அனாதி அப்புறம் அது எப்பொழுது இறைவனிடமிருந்து வெளிப்பட்டதுங்கிறது நமக்கு தெரியாது அதனால் அனாதி மாயாசக்தி எவ் எந்த காலத்தில் எப்பொழுது வெளிப்பட்டது என்பது தெரியாது அந்த மாயாசக்தி வெளிப்பட்ட பிறகு தான் நமக்கு காலங்கிறதே வருது அதனால் அதை நம்ம கணிக்க முடியாது என்பதனால் மாயையும் அனாதி அப்படி மாயை வெளிப்படுகின்ற பொழுது இந்த மாயை எப்படி இருக்கின்றது அந்த மாயாசக்தி எப்படி இருக்குதுன்னா சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற மூன்று குணங்களை உடையதாக இருக்கின்றது மாயை சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற மூன்று குணம் உடையது மூன்று குணமும் சமமாக இருக்கிற பொழுது எந்த சிருஷ்டியும் ஏற்படுவது இல்லை இந்த மாயையினுடைய சத்துவ குணம் முதல் குணம் சத்வகுணம் சத்வகுணங்கிறது சாந்த குணம் சாத்விக குணம் அந்த சைத்தன்ய அம்சத்தினுடைய ஒரு வெளிப்பாடு மிகுந்திருக்கக்கூடிய தன்மை அப்புறம் இரண்டாவது குணம் ரஜஸ் ராஜச குணம் ராஜச குணம் தான் சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கின்றது அப்புறம் தமஸ் தமஸ்ங்கிறது தாமச குணம் அதாவது இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் மூன்று குணங்களும் சேர்ந்தது மாயை இல்லை சத்துவ குணம் மேலோங்கி இருந்து அதற்கு அடுத்த ரஜோகுணமும் தமோகுணமும் இருக்கின்ற பொழுது அப்படி வெளிப்படுகின்ற பொழுது அதோடு மாயை அந்தோடு பிரம்மம் சேர்ந்து அப்போ தான் அது ஈஸ்வரனாக சொல்லப்படுகின்றது ஈஸ்வரன் ஆகின்றார் சத்துவகுணம் மேலும் மூன்று குணமும் சமமாக இருக்கிற பொழுது சிருஷ்டி என்பதே இல்லை அப்படி ஈஸ்வரன் அந்த பிரம்மம் ஒரு சங்கல்பத்தில் சிருஷ்டி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கு நினைத்து சத்துவகுணம் மேலோங்கி இருக்கின்ற நிலையில் அவர் சிருஷ்டி செய்ய தொடங்குகின்ற பொழுது முதல்ல ஈஸ்வர தத்துவம் வருகின்றது அதனால் ஈஸ்வரன் சத்துவ குண பிரதான மாயையினுடைய வெளிப்பாடு மாயையில் சத்துவ அம்சம் பிரதானமாக அதனால் சுத்த சத்வம்னு சொல்லுவோம் சுத்த சுத்த சத்வம் சுத்த சத்துவம் வெளிப்பட்டிருக்கக்கூடிய நிலை சுத்த சத்துவத்தில் பிரம்மம் வெளிப்படுகின்ற பொழுது அதற்கு ஈஸ்வரன் என்று பெயர் சிருஷ்டிகர்த்தா எல்லா தேவை தேவதைகளும் எல்லா தெய்வங்களும் அப்பொழுது தோன்றுகின்றன பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படி அந்த ஈஸ்வர தத்துவம் ச சகுணமாக நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் தன்னுடைய மாயாசக்தியில் குணத்தை பிரதானமாக வைத்து வெளிப்படுகின்ற பொழுது அது ஈஸ்வர தத்துவமாக சகுணமாக இறைவனாக சிருஷ்டிகர்த்தாவாக ஆகின்றது அதே மாதிரி ரஜோகுணத்தை பிரதானமாக வைத்து இந்த பிரம்ம தத்துவம் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துகின்ற பொழுது அது ஜீவ தத்துவமாக ஆகின்றது அப்போ ஜீவர்கள் தோன்றுகிறார்கள் ரஜஸ் அநேகமாக பலவாக பிரிகின்றது அதனால் அதில் பிரதிபிம்பிக்கின்ற பிரம்மத்தினுடைய சைத்தன்ய அம்சமும் பலவாக தெரிகின்றது அதனால் பல ஜீவர்கள் வருகிறார்கள் ரஜோ ரஜோகுணத்தில் பிரம்மம் வெளிப்படுகின்ற பொழுது மாயாசக்தி ரஜோகுணத்தை பிரதானமாக வைத்து வெளிப்படுகின்ற பொழுது அது ஜீவர்களாக அநேக ஜீவர்களாக ஆகின்றது இந்த ஜீவர்களும் எப்போ வெளிப்பட்டார்கள் எப்படி வந்தார்கள்ங்கிறது தெரியாதுங்கிறதுனால ஜீவர்களும் அனாதி அதுக்கப்புறம் தமோகுணத்தை பிரதானமாக வைத்து மாயா சக்தியை ஈஸ் பிரம்மம் வெளிப்படுத்துகின்ற பொழுது அது ஜகத்தாக ஆகின்றது அதுதான் உலகமாக ஆகின்றது அதனால் உலகங்கிற தோற்றத்திற்கு அடிப்படை காரணம் தாமச குணப்பிரதானமான மாயை அந்த மாயையோட மாயையை வெளிப்படுத்துகின்ற பிரம்மம் அதுதான் காரணம் அதாவது வந்து மலின சத்துவம்னு சொல்லுவோம் சத்துவகுணம் இருக்கும் ஆனால் குறைவாக இருக்கும் ரஜோகுணமும் குறைவாக இருக்கும் தமோகுணம் ச சத் தமோகுணம் மேலோங்கி இருக்கும் அதுதான் அதனால தான் ஜட பிரகிருத்தியாக இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் ஜடமானதாக இருக்கின்றது ஏன்னா பிரதானமாக இருக்கின்றது அல்ல இதுதான் முதல் நிலை பிரம்மம் மாத்திரம் இருந்தது பிரம்மத்தினிடத்தில் ஒரு சக்தி இருந்தது இருக்குது மாயா சக்தின்னு பேர் அந்த மாயாசக்தி சத்தம் ரஜஸ்தமஸ்கிற குணங்களை உடையதாக இருக்கின்றது குணம் மேலோங்கி மாயாசக்தி வெளிப்படுகின்ற பொழுது அது சிருஷ்டிகர்த்தாவாக சகுணமாக ஈஸ்வரனாக இருக்கின்றது ரஜோகுணம் மேலோங்கி வெளிப்படுகின்ற பொழுது அது ஜீவர்களாக வெளிப்படுகின்றது தமோகுண மேலோங்கி வெளிப்படுகின்ற பொழுது ஜகத்தாக தோன்றுகின்றது இதை பற்றி நம்ம விரிவாக கைவல்ய நவநிதத்தில் பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம கைவல்யத்தில் அடுத்த பாடல் இந்த வரக்கூடிய வகுப்பில் சிருஷ்டியை பற்றி தான் நமக்கு விரிவாக வரப்போகின்றது அதனால் அங்கே அதை விரிவாக பார்க்கலாம் அடிப்படையில் இந்த விஷயம் நமக்கு புரிந்து கொண்டால் போதுமானது சத்துவம் ரஜஸ் பிரம்மம் சத்து சித்து ஆனந்த சுரூபம் பிரம்மம் பிரம்மத்தினிடத்தில் இருக்கக்கூடிய மாயை சத்துவம் ரஜஸ் தமஸ்கிற மூன்று குணங்களை கொண்டது சத்துவ குண பிரதானம் அது ஈஸ்வர தத்துவம் சிருஷ்டிகர்த்தா சகுண பிரம்மம் அப்புறம் ரஜோகுண பிரதானம் அதுதான் ஜீவ தத்துவம் ஜீவர்கள் அப்புறம் தமோ குண பிரதானம் அதுதான் ஜடமான பிரகிருதி ஜகத்து இப்படி ஏற்பட்ட பிறகு அந்த தமஸ் குணம் அதில் தமோகுணத்தில் தமோகுணம் இருக்குது அதில் ரஜோகுணமும் இருக்குது சத்துவகுணமும் இருக்குது அந்த தமோ தமோகுணத்தினுடைய சத்துவம் ரஜஸ் தமஸ் உள்ளடங்கிய இரஜசும் தமசும் உள்ளடங்கிய குணத்திலிருந்து பஞ்சபூதங்கள் தோன்றின பஞ்சபூதங்கள் தோன்றுகின்றன சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள் தோன்றுகின்றன முதல்ல ஆகாசம் அப்புறம் காற்று அதற்கப்புறம் அக்னி பிறகு தண்ணீர் இறுதியாக நிலம் பூமி மண் தோன்றுகின்றது பஞ்சபூதங்கள் இது சூக்ம பஞ்சபூதங்கள் இது ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரியக்கூடியது அல்ல பஞ்ச பஞ்சபூதங்கள் தோன்றுகின்றன அதனால் இந்த உலகம் மூன்று விதமாக இருக்கின்றது ஸ்தூலமான உலகம் ஸ்தூலமான பிரபஞ்சம் சூக்ஷ்மமான பிரபஞ்சம் அப்புறம் காரண பிரபஞ்சம் சிருஷ்டியில் இது இந்த மூணும் நம்ம பார்க்கலாம் ஸ்தூல பிரபஞ்சம் சூக்ஷ்ம பிரபஞ்சம் காரண பிரபஞ்சம் மூன்று விதமான பிரபஞ்சம் அதே மாதிரி நம்மளுடைய உடல்லேயும் ஸ்தூல உடல் சுட்சும உடல் காரண உடல் இதுதான் சிருஷ்டி சிருஷ்டியில் அது சிருஷ்டிங்கிறது என்னென்னாக்கா இந்த காரண நிலையில இருந்து முதல்ல சுக்ஷம நிலை சூக்மமான வெளிப்பாடும் அதுக்கப்புறம் ஸ்தூலமான வெளிப்பாடும் ஏற்படுதல் என்பது தான் சிருஷ்டி எல்லாம் காரண நிலையில் இருக்கிற பொழுது அதுக்கு அவ்வியக்தம் என்று பெயர் அவ்யக்தத்தில் வெளிப்படாமல் இருக்கும் விதையில் மரம் இருக்கிற மாதிரி விதைக்குள்ளே மரத்தினுடைய சகல அம்சங்களும் இருக்குது ஆனால் அது வெளியே தெரியாமல் வெளிப்படாமல் இருக்கின்றது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அந்த அவஸ்தைக்கு அவ்யக்த அவஸ்தை அவ்வியக்த நிலைன்னு பேரு அதுக்கு காரண சரீரம் அதனால் காரண பிரபஞ்சம் அவ்வியக்தமாக இருக்கிற பொழுது காரண பிரபஞ்சம் கேவலம் மாயை மாத்திரம் இருக்கின்றது மாயை பிரம்மத்தினுடைய சக்தியாக பிரம்மத்தினிடத்தில் மாயை மட்டும் இருக்கின்ற பொழுது அந்த மாயையில் இந்த என்ன பிரபஞ்சம் தோன்ற போகின்றதோ அது லயமாகி இருக்கின்றது வெளிப்படாமல் இருக்கின்றது அங்கே இல்லவே இல்லைன்னு இல்லை அது வெளிப்படாமல் இருக்கின்றது ஏன்னா என்ன உள்ளே இருக்கோ விதையில் என்ன இருக்கோ அதுதான் மரமாக வரும் விதையே இல்லைனாக்கா மரமே வர முடியாது அப்போ என்ன வெளிப்படுகின்றதோ அது முதல்ல காரண நிலையில் வெளிப்படாத நிலையில் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நிலை தான் மாயை அதிலிருந்து முதல்ல சுக்ஷ்ம பிரபஞ்சம் வருகின்றது சூக்ம பிரபஞ்சத்தில் முதல்ல சுக்ஷ்ம பூத்தங்கள் வருகின்றது பஞ்சபூதங்களும் சூக்மமாக தோன்றுகின்றன அந்த சூக்மமாக தோன்றியிருக்கின்ற பஞ்சபூத்தங்களில் இருந்து ஒவ்வொரு பூத்தத்தில் இருந்தும் ஒவ்வொரு இந்திரியங்கள் தோன்றுகின்றன கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இந்த ஐந்து இந்திரியங்களும் ஐந்து பூதங்களிலிருந்து தோன்றுகின்றது ஆகாசத்துக்கு இந்த சூக்ஷ்மமான பஞ்சபூதங்களில் ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு இயற்கையான குணம் இருக்கும் அது இயல்பான குணம் தன்மாத்திரை என்று அதை சொல்லுவோம் அந்த தன்மாத்திரையான குணமானது அந்த பூதத்தில் இயற்கையாகவே அதனுடைய இயல்பான குணமாக இருக்கும் முதல்ல ஆகாசம் தோன்றியது அந்த ஆகாசத்தினுடைய இயற்கையான குணம் சப்தம் அத ஆகாசம் சப்தத்தை தன்மாத்திரையாக கொண்டு ஆகாசம் தோன்றியது அப்புறம் ஆகாசத்தில் இருந்து வாயு தோன்றியது வாயுவினுடைய இயற்கையான குணம் ஸ்பர்ஷம் ஆனால் வாயுவினுடைய இயற்கையான குணம் ஸ்பர்ஷம் இருக்குது அது ஆகாசத்திலிருந்து தோன்றியதுனால ஆகாசத்தினுடைய இயற்கையான குணமான சப்தம் என்பதும் வாயுவில் உண்டு காற்றில் ரெண்டு காற்றுக்கு ரெண்டு குணம் ஏன்னா காரணத்திலிருந்து காரியம் வருகின்ற பொழுது காரணத்தில் என்ன குணம் இருக்கோ அது காரியத்தில் தொடரும் அப்புறம் அந்த காரியத்துக்குன்னு ஏதாவது விசேஷமான அம்சங்கள் இருக்கலாம் இப்போ அம்மா அப்பா இருக்காங்க அம்மா இருந்து குழந்தை வருகின்ற பொழுது அந்த தாய் தந்தரினுடைய குணங்கள் குழந்தைகிட்ட வரும் அப்புறம் அந்த குழந்தை வளருகின்ற பொழுது அதனுடைய பழக்க வழக்கத்தினால் அதற்கு புதிதாக குணம் வரலாம் ஆனால் இயல்பாக பெற்றோருடைய குணம் குழந்தையிடத்திலும் தொடர்ந்து வருகின்றது அப்படி இந்த மாயையினுடைய சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற மூன்று குணத்தில் இருந்து தான் சிருஷ்டி பிரபஞ்சம் தோன்றுகின்றது அதனால் ஆகாசம் முதலான பஞ்சபூதங்களில் சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற மூன்று குணங்களுமே இருக்கும் அப்புறம் அந்த ஆகாசம் முதல்ல தோன்றுகின்ற பொழுது அந்த ஆகாசத்துக்கு இயற்கையாக குணமாக சப்தமானது ஏற்படுகின்றது இருக்கின்றது அதற்கப்புறம் ஆகாசத்திலிருந்து காற்று வருகின்றது காற்று வருகின்ற பொழுது ஆகாசத்தினுடைய இயல்பான குணமான சப்தமும் காற்றுக்குன்னு ஒரு விசேஷமான குணமாக ஸ்பர்ஷமும் இருக்கின்றது அதனால் காற்றில் ரெண்டு குணம் அப்புறம் காற்றுக்கு அடுத்து அக்னி தோன்றுகின்றது நெருப்பு தத்துவம் தோன்றுகின்றது அந்த அக்னியில் அக்னிக்குன்னு இயல்பான குணமான ரூபம் அப்படிங்கிறது வருகின்றது அப்புறம் அதற்கு முந்தின ரெண்டு பூத்தங்கள் ஆகாசம் காற்று அதனுடைய ரெண்டு குணங்களும் அக்னியில் இருக்கின்றது அதனால் அக்னிக்கு மூன்று குணம் அக்னிக்குனுடைய இயல்பான குணம் ரூபம் அதனால்தான் நம்ம அக்னியை பார்க்க முடிகின்றது ஆகாசத்தையும் காற்றையும் கண்ணால் பார்க்க முடியாது அக்னி தத்துவத்தை கண்ணால் பார்க்க முடியும் அது அக்னியினுடைய இயல்பான குணம் அப்புறம் அக்னியை ஸ்பர்ஷம் அக்னியை தொட்டு நம்மளால் உணர முடியும் அதனுடைய வெப்பத்தை உணர முடியும் அப்புறம் அக்னி எரிகின்ற பொழுது அதில் அந்த ஆகாசத்தினுடைய குணமான சப்தங்கிறது வெளிப்படுகின்றது சட சட படப்படானு சப்தத்தை நம்ம கேட்கின்றோம் அதே மாதிரி காற்று வீசுகின்ற பொழுது ஸ்பர்ஷம் அப்படிங்கிற காற்றினுடைய குணத்தை உணர முடிகின்றது அது வீசுகின்ற பொழுது சப்தமும் நமக்கு கேட்டு கேட்கின்றது ரெண்டு ரெண்டு குணம் இருக்குது அக்னியில் மூன்று குணம் இருக்குது அப்புறம் அக்னிக்கு அடுத்து நீர் நீர்தத்துவம் ஜலம் தோன்றுகின்றது ஜலத்துக்குன்னு இயல்பான குணம் வந்து சுவை அப்புறம் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆகாசம் காற்று அக்னி மூன்றினுடைய குணமும் சேர்ந்து அக்னியில் நாலு குணம் இருக்கு அந்த நீர் ஜலத்தில் நீரில் நீருக்கு நான்கு குணம் இருக்கு நீருடைய சுவையை நீரை நம்மளால் பார்க்க முடியும் அப்புறம் நீருக்குன்னு இயல்பான குணம் சுவை அதை தொட்டு உணர முடியும் அப்புறம் நீர் ஓடுகின்ற பொழுது சப்தங்கிறதையும் நம்மால் உணர கேட்க முடிகின்றது அதனால் நீரில் நாலு குணம் அதற்கடுத்து நீரில் இருந்து நிலம் தோன்றுகின்றது நிலத்துக்குன்னு இயல்பான குணம் மனம் வாசனை அப்புறம் முந்தின இருக்கக்கூடிய நான்கு குண நான்கு பூதங்களுடைய குணங்களும் இந்த மண்ணில் சேர்ந்து இருக்கின்றது ஆனால் மண்ணுக்கு நிலத்திற்கு ஐந்து குணங்கள் இருக்கின்றன ஐந்து குணங்களும் சேர்ந்து தான் நிலம் இருக்கின்றது முதலவைகளெல்லாம் தனித்தனியாக இருக்குது முதல்ல ஆகாசம் காற்று அக்னி நீர் நிலம் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படாமல் கலக்காமல் தனித்தனியாக இருக்குது அப்படி தனித்தனியாக இருக்கிற பொழுது அதனுடைய குணம் மட்டும் அதற்கு இருக்கும் அந்தந்த குணம் மட்டும் ஒரே ஒரு குணத்தோடு அந்தந்த பூதங்கள் இருக்கும் அதற்கப்புறம் இவைகள் ஒன்றோடு ஒன்று கலந்து ஸ்தூலமான பஞ்சபூதங்கள் ஆகின்றன அப்படி ஸ்தூலமாக பஞ்சபூதம் ஆகின்ற பொழுதுதான் நம்மால் இந்த குணங்களை உணர முடியும் அதற்கு முன்னாடி உணர முடியாமல் சூக்ஷமாக இருக்கிற பொழுது நம்மால் அதை பார்க்க முடியாது உணர முடியாது தெரிந்து கொள்ள முடியாது இந்த ஐந்து பூத்தங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து ஸ்தூலமான பஞ்சபூதங்கள் ஆகின்றன அப்படி ஸ்தூலமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் நம்ம இந்த குணத்தை பார்க்க முடியும் அப்படி ஸ்தூலமாக தோன்றின பிறகு அந்த ஸ்தூலமான பஞ்சபூதத்தில் இருந்து தான் இந்த ஸ்தூலமான உடல் ஏற்பட்டிருக்கின்றது சூக்ஷமான பஞ்சபூதத்திலிருந்து சூக்ம சரீரம் தோன்றியிருக்கின்றது இது மாதிரி காரண நிலை அதில் இருந்து காரண சரீரம் காரண சரீரங்கிறது அந்த மாயை அதான் காரண காரண பிரபஞ்சம் இங்கே நம்ம ஜீவனுக்கு காரண சரீரம்னு சொல்லுகின்ற பொழுது அந்த மாயையை அவித்தைன்னு சொல்லுவோம் அல்ல சமஷ்டியாக ஈஸ்வர சக்தியாக சொல்லுகின்ற பொழுது பிரபஞ்சம் வெளிப்படாத நிலையில் அதுக்கு அவ்யக்தம் மாயைன்னு பேர் அதுவே ஜீவ சரீரமாக காரண நிலையில் தனியாக ஒரு சின்ன பகுதியாக சொல்லுகின்ற பொழுது அவித்தேன்னு சொல்லுகின்றோம் அந்த மாயையிலிருந்து சுக்ஷ்ம பஞ்சபூதங்கள் வந்தது சூக்ம பஞ்சபூதங்களில் இருந்து தான் சூக்ம சரீரம் தோன்றுகின்றது சூக்ம சரீரத்தில் பத்தொம்பது அங்கங்கள் அம்சங்கள் உண்டு சுக்ஷ்ம சரீரத்தில் என்னென்ன இருக்குன்னா ஞான இந்திரியங்கள் ஐந்து இந்த ஆகாசம் முதலான ஐந்து சுக்ஷ்ம பூத்தங்களுடைய ஐந்து குணங்களை கிரகிக்கக்கூடிய ஐந்து இந்திரியங்கள் ஆகாசத்தினுடைய சப்த குணத்தை கிரகிக்கிறதுக்கு சூக்ஷ்மமான அந்த காது அப்படிங்கிற காது தத்துவம் தோன்றியது அதே மாதிரி ஸ்பர்ஷத்தை கிரகிக்கிறதுக்கு தோல் தத்துவம் தோன்றியது அதே மாதிரி ரூபம் அக்னியினுடைய குணமான ரூபத்தை அறிவதற்கு அதை கிரகிப்பதற்கு கண்கிற இந்திரியம் தோன்றியது சுவையை உணர்வதற்கு நாக்குங்கிற இந்திரியமும் வாசனை நறுமணத்தை உணர்வதற்கு மூக்குங்கிற இந்திரியமும் தோன்றியது இந்த ஐந்தும் ஞான இந்திரியங்கள் ஐந்து பூத்தங்களுடைய குணங்களை அறிந்து கொள்வதற்காக தோன்றிய ஐந்து இந்திரியங்கள் ஐந்து கருவிகள் ஐந்து தத்துவங்கள் அதுக்கப்புறம் இந்த பஞ்ச பூத்தத்தில் ஆகாசம் முதலானவைகளில் இருக்கக்கூடிய ரஜஸ் இந்த ஐந்து ஞான இந்திரியங்களும் ஐந்து ஆகாசாதி சூக்ம பூத்தங்களினுடைய சத்துவ குணத்திலிருந்து தோன்றியவை அதில் அதில் இருக்கக்கூடிய ரஜோ குணத்திலிருந்து ஐந்து கர்ம இந்திரியங்கள் தோன்றுகின்றன கைகள் கால்கள் பேச்சு வாக் சக்தி அதுக்கப்புறம் மல ஜலத்தை வெளியேற்றுகின்ற உறுப்பு ரெண்டு இந்த ஐந்தும் கர்ம இந்திரியம்னு பேர் இது ஆகாசாதி சுக்ஷ்ம பஞ்சபூதங்களினுடைய இரஜோகுணத்திலிருந்து தோன்றியவை அதே மாதிரி ஐந்து பிராணன் தோன்றுகின்றது பஞ்ச பிராணன் தமோகுண தமோகுணத்திலிருந் கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் ஆகாசாதி பஞ்சபூதங்களில் இருந்து கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் சத்வகுணத்தில் இருந்து கர்ம இந்திரியங்கள் ரஜோகுணத்தில் இருந்து சாரி சத்வகுணத்தில் இருந்து ஞான இந்திரியங்கள் ரஜோகுணத்தில் இருந்து கர்ம இந்திரியங்கள் அதுக்கப்புறம் தமஸ் இருக்கு ஆகாசாதி பஞ்ச சூக்ஷ்ம பஞ்சபூதங்களுடைய தாமச அம்சம் அந்த தாமச அம்சம் தான் ஒன்றோடு ஒன்று கலந்து ஸ்தூலமான பிரபஞ்சம் ஆகின்றது அதனால் இது வந்து நம்ம கைவல்லிய நவரிதத்தில் நம்ம பாடலோடு அப்படி படிப்படியாக விரிவாக நிதானமாக பார்ப்போம் இங்கே நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லுகின்றேன் அதனால் குழப்பிற மாதிரி இருக்கலாம் குழப்பமாகவே இருக்கலாம் ஆனால் இதை வந்து நம்ம பின்ன கைவல்ய நவரிதத்தில் விரிவாக பார்க்க போகிறோம் அதனால் ஒன்றும் குழம்ப வேண்டியது இல்லை தெளிவாகத்தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் நான் சுக்ஷ பஞ்சபூதங்கள் சுக்ஷ்ம பஞ்சபூதங்களுடைய சத்துவகுணத்தில் இருந்து ஞான இந்திரியங்கள் ரஜோகுணத்தில் இருந்து கர்ம இந்திரியங்கள் அப்புறம் அந்த சுக்ஷ்ம பஞ்சபூதத்தினுடைய சத்துவகுணங்கள் ஐந்தும் ஒன்றோடு ஒன்று கலந்து தான் மனசுங்கிற அந்த கரணம் தோன்றுகின்றது அந்த கரணம் தோன்றுகின்றது மாதிரி ரஜோகுணத்தில் தனித்தனியான குணங்கள் ரஜோகுணம் பஞ்சபூதங்களுடைய ரஜோகுணத்தினுடைய ஒவ்வொரு பூதத்தினுடைய ரஜோகுணத்தில் இருந்து தனித்தனியாக கர்ம இந்திரியங்கள் தோன்றுகின்றன அந்த இஜோகுணம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து அது அஞ்சும் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று கலந்துனா ஐந்து ஐந்து பூதங்களுடைய இராஜச அம்சமும் சேர்ந்து பிராணசக்தி பிராணனானது தோன்றுகின்றது அதனால் நம்ம இப்படி புரிந்து கொள்ளணும் பஞ்ச பூத்தங்கள் அதனுடைய குணத்தில் இருந்து தனித்தனியாக ஞான இந்திரியங்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் ஐந்து ஞான இந்திரியங்கள் அப்புறம் அந்த சத்துவ குணம் கலந்து ஐந்தும் சேர்ந்து ஐந்து பூத்தங்களுடைய சத்துவ அம்சமும் சேர்ந்து மனசு அந்த அந்தகரணங்கிற அகக்கரணமானது தோன்றுகின்றது இந்த அகக்கரண அந்தகரணத்தில் நான்கு அம்சம் இருக்குது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மனசு புத்தி சித்தம் அகங்காரங்கிற நாலு அம்சம் சேர்ந்து கரணம்னு பேர் இது கரணம்னாலே மனசு விருத்தி ரூபம் எண்ணரூபம் மனதில் தோன்றக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்கே எண்ணங்களுடைய தன்மையினுடைய அடிப்படையில் அதை நாளாக பிரிக்கிறோம் சஞ்சலமான எண்ணத்துக்கு மனசுன்னு பேர் நிச்சயமான எண்ணத்துக்கு புத்தின்னு பேர் சிந்தனா ரூபமாக இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு சித்தம்னு பேர் நான் எனதுங்கிற அகங்காரத்தோடு கூடிய எண்ணங்களுக்கு அகங்காரம்னு பேர் இந்த நான்கு விதமான எண்ணங்கள் சேர்ந்ததற்கு அந்தகரணம்னு பேர் அல்லது தமிழில் உள்ளம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அந்தகரணம் சூக்ம பஞ்சபூதங்களுடைய சத்துவ அம்சங்களுடைய மொத்தத்தில் இருந்து தோன்றியது அப்புறம் சூக்ஷ்ம பஞ்சபூதத்தினுடைய ரஜோகுண ரஜோகுணத்தில் தனித்தனியாக ஒவ்வொரு பூதத்தினுடைய ரஜோகுணத்திலிருந்து ஐந்து கர்ம இந்திரியங்கள் இருக்கின்றன கைகள் கால்கள் மல ஜலத்தை வெளியேற்றுகின்ற ரெண்டு உறுப்பு பேச்சுங்கிற சக்தி இந்த ஐந்தும் தனித்தனியாக அப்புறம் ரஜோகுணம் சேர்ந்து பிராணனுங்கிறது தோன்றுகின்றது பிராணனும் ஐந்து விதமாக இருக்கின்றது ஐந்து பிராணனுடைய உடம்புல இருந்து பிராணன் செயல்படும் அந்த பிராணனுடைய செயல்பாடு ஐந்து விதமாக இருக்குது அதனால் பிராணனையும் ஐந்தாக சொல்கிறோம் அப்போ கர்ம இந்திரியங்கள் ஐந்து ஞான இந்திரியங்கள் ஐந்து பிராணன் ஐந்து அந்தகரணம் நாலு ஞான இந்திரியம் ஐந்து கர்ம இந்திரியம் ஐந்து பிராணன் ஐந்து அந்தகரணம் நாலு இந்த பத்தொன்பது தத்துவம் சூக்ம சரீரம் சூக்ம சரீரத்தில் இந்த பத்தொன்பது அம்சங்களும் இருக்கின்றது இந்த பத்தொன்போதும் சேர்ந்ததுக்கு தான் சூஷ்ம சரீரம்னு பேர் அதுக்கப்புறம் இந்த ஐந்து பூத்தங்களுடைய தாமச அம்சத்தை தாமச அம்சம் எல்லாம் கலந்து இந்த ஸ்தூலமான பஞ்சபூதங்கள் ஆகின்றன ஸ்தூலமான பஞ்சபூதங்களிலிருந்து ஸ்தூல சரீரம் தோன்றுகின்றது ஸ்தூல சரீரம் எலும்பு தோல் தோல் சதை எலும்பு இரத்தம் அந்த எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜை நரம்பு சுக்லம் இதெல்லாம் ஏழு அம்சங்களை கொண்டது ஸ்தூல சரீரம் அது ஸ்தூல பஞ்சபூதங்களிலிருந்து தோன்றியது இப்படி நம்மளுடைய உடல் தத்துவமும் உலகமும் தோன்றியது அல்ல பிரம்மம் பிரம்மத்தினுடைய சக்தி மாயை மாயை சத்துவம் ரஜஸ் தமஸ் மூன்று குணங்களை உடையது இந்த மூன்று குணங்களில் இருந்து சுக்ஷமான பஞ்சபூதங்கள் பஞ்ச பஞ்சபூதங்களில் இருந்து சுக்ஷமான சரீரம் அப்புறம் சூக்மமான பஞ்சபூதங்கள் கலந்து ஸ்தூல பஞ்சபூதம் ஸ்தூல பஞ்சபூதத்துல இருந்து ஸ்தூல சரீரம் இப்படித்தான் சிருஷ்டியானது ஏற்பட்டது இதை பற்றி விரிவாக கைவல்ய நவனிதத்தில் நம்ம பார்க்கலாம் இதற்கு மேலே பிரளயங்கிறத பார்க்க போறோம் அடுத்ததாக சிருஷ்டிங்கிறது இப்படித்தான் பஞ்சபூதம் பஞ்சபூதத்தை பஞ்சபூதம் பஞ்சபூதத்தினுடைய கலவையாக உலகம் உலகம்ங்கிறத மூன்று ஸ்தூல ஸ்தூலமான பிரபஞ்சம் சூக்ம பிரபஞ்சம் அது காரண நிலையில் இருக்கிற பொழுது அவ்யக்தம் அல்லது காரண பிரபஞ்சம் அல்லது மாயைன்னு அதற்கு பேர் தனித்தனியாக பார்த்தா உடல்னு பார்க்குற பொழுது ஸ்தூல உடல் அதற்குள்ள சுக்ஷ்ம உடல் இந்த ஸ்தூல சுட்சும ரெண்டு உடலுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய உடலுக்கு காரண உடல்னு பேர் அதற்கு அவித்யான்னு பேர் அவித்யா சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் ஜீவனிடத்தில் மூன்று நிலை மூன்று உடல்கள் சமஷ்டியா மொத்தமாக இந்த பிரபஞ்சம்னு பார்க்கிற பொழுது மாயை என்ற காரண பிரபஞ்சம் அப்புறம் சுக்ஷ்ம பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சம் ஸ்தூல சூக்ம பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது அதிலிருந்து தோன்றிய நம்முடைய உடலும் பஞ்சபூதங்களால் சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள் அதனால் அதிலேருந்து சூஷ்ம சரீரம் ஸ்தூலமான பஞ்சபூதம் அதிலேருந்து ஸ்தூல சரீரம் இந்த சூக்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் ஐந்து ஞான இந்திரியங்கள் ஐந்து கர்ம இந்திரியங்கள் ஐந்து பிராணன் அதுக்கப்புறம் அந்தகரணம்ங்கிற நான்கு அம்சம் மொத்தம் பத்தொன்பது சூஷ்ம பஞ்ச சூக்ம சரீரம் மொத்த தத்துவம்னு சொன்னாக்கா இந்த பத்தொன்பது சூக்ம சரீர தத்துவங்கள் அதோட பஞ்சபூதங்கள் ஸ்தூலமான பஞ்சபூதங்கள் ஐந்தையும் சேர்த்தாக்கா பத்தொம்பது ஐந்தும் இருபத்தி நான்கு தத்துவங்கள் அதனால் தத்துவங்கள் ஏத்த இருபத்தி நான்கு தத்துவங்கள் பொதுவாக நம்ம சொல்லுகின்றோம் இன்னும் அதற்குள்ளே இன்னும் தனித்தனியாக பிரித்தாக்கா முப்பத்தாறு தத்துவங்கள் சொல்லலாம் சைவ சித்தாந்தத்தில் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் அடிப்படை இது தான் சாங்கிய மதம் சாங்கிய தத்துவத்தில் சொல்கிறது இருபத்தி நான்கு தத்துவங்கள் அதற்கு மேலே பிரம்மம் இருபத்தி நான்கு தத்துவம் சூக்ம சூக்ம சரீரம் அதில் பத்தொன்பது தத்துவம் ஸ்தூல சரீரம் அதில் ஐந்து பஞ்சம்பூத்தம் பத்தொம்பது அஞ்சும் இருபத்தி நான்கு தத்துவங்கள் மொத்த தத்துவங்கள் இந்த சரீர தத்துவங்கள் எத்தனைனாக்கா இருபத்தி நான்கு தத்துவங்கள் பிரம்மம் ஒன்று இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஐந்து தமிழ் வேதாந்த நூல்களில் முப்பத்தி ஆறு நானா நானாஜிவாத கட்டளையில் பார்க்கலாம் இந்த சப்த தாதுக்கள் இந்த ஸ்தூல சரீரத்தையும் சப்த தாதுக்கள் பிரித்து அப்படி முப்பத்தாறு தத்துவங்கள் சொல்லுவார்கள் சைவ சித்தாந்தத்தில் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் சொல்லப்படுகின்றது இதெல்லாம் இதற்குள்ளே இன்னும் பிரித்து பிரித்து சொல்லலாம் ஆனால் அடிப்படை இந்த இருபத்தி நான்கு தத்துவங்கள் நமக்கு தெளிவாக இருந்தால் போதுமானது இப்படி இந்த சிருஷ்டியானது ஏற்பட்டிருக்கின்றது ஏற்கப்புறம் பிரளயம் இந்த சிருஷ்டி ஒரு காலத்தில் தோன்றியது தோன்றி தொடர்ந்து இருந்து இயங்கி ஒரு காலத்தில் இது எப்படி தோன்றியதோ அப்படியே ஒன்றுக்குள் ஒன்று ஒடுங்கி லயமாகி விடுகின்றது திரும்ப அவ்யக்த நிலைக்கு போய்விடுகின்றது எப்படி ஒரு விதையிலிருந்து மரமானது தோன்றி வளர்ந்து ஒரு கொஞ்ச காலம் இருந்து திரும்ப புதிய விதைகளை உற்பத்தி பண்ணிவிட்டு அந்த மரமானது அழிந்து விடுகின்றது திரும்ப விதை ரூபமாக அது ஆகிவிடுகின்றது அதே மாதிரி இந்த காரண பிரபஞ்சம் அல்லது மாயாசக்தியிலிருந்து பிரம்மத்தினுடைய மாயாசக்தியிலிருந்து தோன்றிய இந்த பிரபஞ்சமானது கொஞ்ச காலம் இருந்து திரும்ப அது லயமாகி விடுகின்றது காரணாவஸ்தைக்கு சென்று விடுகிறது அப்படி காரணாவஸ்தைக்கு போகிறதுக்கு தான் லயம் பிரளயம்னு பேர் திரும்ப மாயாசக்தி மாத்திரமா மாயாசக்தியை மாயையினிடத்தில் அது ஒடுங்கி விடுகின்றது காரண காரண பிரபஞ்சத்தில் ஸ்தூல சூக்ம பிரபஞ்சங்கள் ஒடுங்கி விடுகின்றன அந்த மாயையானது பிரம்மத்தில் ஒடுங்கி விடுகின்றது பிரம்மம் மாத்திரம் மீண்டும் இருக்கும் திரும்ப அடுத்த இன்னொரு சில காலத்துக்கு பிறகு திரும்ப சிருஷ்டி வரும் அது ஈஸ்வர சங்கல்பப்படி இப்படி சிருஷ்டி பிரளயம் மாறி மாறி வரக்கூடியது இதில் நம்ம பிரளயத்தையும் ஓரளவுக்கு நம்ம சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்குங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் சாஸ்திரம் ரொம்ப விரிவாகவே புராண இதிகாசங்கள் அதெல்லாம் விரிவாகவே பேசப்பட்டிருக்கு காலத்தை பற்றி கால ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப சுருக்கமாக நான் இங்கே சொல்கிறேன் பிரளயம் என்கின்ற பொழுது பிரளயம் நான்கு விதமான பிரளயம் சொல்லப்பட்டிருக்கின்றது நித்திய பிரளயம் நைமித்திக பிரளயம் பிராக்ருத பிரளயம் ஆத்தியந்திக பிரளயம் ஒன்றொன்றையும் பார்க்கலாம் நித்திய பிரளயம் என்பது தூக்கம் நம்ம தினசரி தூங்குகிற பொழுது ஏற்படக்கூடிய ஒரு லயம் இருக்கே அதற்கு நித்திய பிரளயம்னு பேர் லயம்னா ஒடுக்கம் நன்றாக ஒடுங்கி இருக்கின்ற நிலை இதெல்லாம் வெளிப்பட்டு இருக்கின்றதோ அது மீண்டும் ஒடுங்கி இருக்கக்கூடிய நிலைக்கு போதல் அதுக்கு அதுக்குத்தான் பிரளயம்னு பேர் நம்ம தூக்கத்தில் என்ன ஆகுது இந்த பிரபஞ்சத்தை பிரபஞ்சமே இல்லாமல் போய்விடுகிறது தூக்க விழிப்பு நிலையில் நம்ம என்ன உலகத்தை பார்க்குறோமோ அனுபவிக்கின்றோமோ அது எல்லாமே ஆழ்ந்த தூக்கத்தில் இல்லாமல் போய்விடுகின்றது அதனால் நான்கிற இந்த ஸ்தூல சூக்ம சரீர எண்ணங்களும் நமக்கு இல்லை இந்த உலகம் என்னால் அனுபவிக்கப்படும் உலகம் என்ற அந்த திருஷ்டியும் அதுவும் இல்லை உலகமும் இல்லை நான்கிறதும் இல்லை எதுவுமே இல்லாத ஒரு அறியாமை தூக்கத்தில் இருக்கின்றது அந்த அறியாமை அதுதான் அவித்தேன்னு சொல்லுகின்றோம் அக்ஞானம் என்று சொல்லுகின்றோம் அந்த மாயை அந்த மாயையில் இருக்கிறது அதான் நித்திய பிரளயம் அப்போ தூக்கத்தில் என்ன இருக்குது பிரம்மம் இருக்குது சைத்தன்ய அம்சம் இருக்குது அப்புறம் அவித்தை இருக்குது வேறு எதுவும் இல்லை நான்கிறதோ நீங்கிறதோ இந்த உலகங்கிறதோ அல்லது நான் ஆண் அப்படிங்கிற வேறு எந்த எண்ணமும் ஆணோ பெண்ணோ அல்லது இன்ன ஜாதி குலம் கோத்திரம் எதுவுமே காலம் இடம் எதுவுமே இல்லை தூக்கத்தில் காலமும் இல்லை இடமும் இல்லை எங்கே தூங்குறோங்கிறது தூங்கிட்டே தெரியாது எந்த காலத்தில் இருக்கிறோங்கிறது தெரியாது நான் நீ எதுவுமே இருக்காது ஒரு சைத்தன்ய அம்சமும் அஜானமும் மாத்திரம் இருக்கும் அந்த தான் மாயா அம்சம் சைத்தன்ய அம்சம் தான் பிரம்ம அம்சம் அதில் புருஷன் பிரகிருதி அல்லது சைத்தன்யம் மாயை இது மாத்திரம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்குது இப்படித்தான் மொட்டு மொத்த பிரபஞ்சமே லயமாகி இருக்கக்கூடிய சமயத்திலும் அது மட்டும்தான் இருக்கும் அதனால் இது சின்ன அளவில் நடக்கிறது அது மொத்த அளவில் நடக்கிறது சின்ன அளவில் நடக்கிற இதுக்கு வந்து நித்திய பிரளயம்னு சொல்கிறோம் தினசரி நம்ம ஒவ்வொருத்தருடைய தூக்கத்திலையும் ஒவ்வொரு நாள் இரவுலேயும் தூக்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த லயத்துக்கு நித்திய பிரளயம்னு பேர் அடுத்து இரண்டாவது நைமித்திக்க பிரளயம் நைமித்திக பிரளயம்ங்கிறது பிரம்மா சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவினுடைய இரவு அப்போ வந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் லயமாகி விடுகின்றது அதனால் அதுக்கு நைமித்திக பிரளயம் நிமித்தம் இந்த பிரம்மாவினுடைய இரவு பிரம்மாவினுடைய தூக்கம் அப்படிங்கிற நிமித்தத்தினால் ஏற்படக்கூடியதுங்கிறதுனால அதுக்கு நைமித்திக பிரளயம்னு பேர் அல்லது அதுக்கு அவாந்தர பிரளயம் அப்படின்னும் பேர் தினப்பிரளயம் பிரம்மாவினுடைய தினத்தினுடைய முடிவில் நாளினுடைய முடிவில் ஏற்படக்கூடிய பிரளயம் அப்படிங்கிறதுனால தின பேர் நம்மளுடைய தினத்தில் தினத்தினுடைய முடிவில் ஏற்படக்கூடிய பிரளயம் நித்திய பிரளயம் பிரம்மாவினுடைய தினத்தினுடைய முடிவில் ஏற்படக்கூடிய பிரளயத்துக்கு தினப்பிரளயம்னே பேர் அல்லது அவாந்தர பிரளயம்னு பேர் அல்லது நைமித்திக பிரளயம்னு பேர் பிரம்மாவினுடைய ஆயுள் காலம் எப்படி அவருக்கு எப்போ இரவு வரும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கணக்கு பார்க்கலாம் சின்ன கணக்கில் இது ரொம்ப பெரிய கணக்கு சுருக்கமாக சொல்லுகின்றேன் சாதாரணம் நம்மளுடைய கால காலத்தை எப்படி பிரித்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த காலம் முதல்ல மிக குறைந்த காலம்னு பார்க்குற பொழுது நம்ம இமை துடிக்கிறது ஒரு நொடின்னு சொல்கிறோம் ஒரு வினாடி இமை துடிக்கிறது கண் அந்த கண்ணை மூடி துறக்கிற அந்த இமைத்தல்ங்கிறத ஒரு வினாடி நேரம் அல்லது ஒரு நொடியின் நேரம்னு சொல்கிறோம் இப்படி பதினெட்டு கொட்டுகள் பதினெட்டு இமைத்தல் அப்படிங்கிற கால அளவுக்கு ஒரு காஷ்டான்னு பேர் ஒரு காஷ்டைன்னு பேர் அப்படி பதினெட்டு காஷ்டைகள் சேர்ந்ததற்கு ஒரு கலைன்னு பேர் அதில் பதினெட்டு வினாடிகள் ஒரு காஷ்டை பதினெட்டு காஷ்டைகள் ஒரு கலை அப்படி முப்பது கலைகள் சேர்ந்தது ஒரு முகூர்த்தம் இன்னொரு விதமாக பிரித்தா அந்த ஒரு முகூர்த்தத்தை ரெண்டு நாளிகையாக பிரிக்கலாம் ரெண்டு நாளிகை சேர்ந்தது ஒரு முகூர்த்தம் அது முப்பது கலைகள் சேர்ந்தது அப்படி முப்பது முகூர்த்தம் சேர்ந்தது ஒரு நாள் அதனால் ஒரு நாளுக்கு முப்பது முகூர்த்தம் திருமணத்தில் முகூர்த்தம் குடிக்கிறோமே அப்போ அந்த முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு கால அளவு முகூர்த்தம்னாலே ஒரு கால அளவு அது எவ்வளவு இருக்கும்னா ரெண்டு நாளிகை இருக்கும் அதனால் நாளிகை கணக்கில் சொன்னாக்கா ஒரு நாளுங்கிறது அறுபது நாளிகை அல்லது முப்பது முகூர்த்தம் பகல்ல பதினைந்து முகூர்த்தம் இரவு பதினைந்து முகூர்த்தம் நாளிகையில் சொன்னால் பகல்ல முப்பது நாளிகை இரவு முப்பது நாளிகை மொத்தம் ஒரு நாள் அறுபது நாளிகை சேர்ந்தது ஒரு நாள் இப்படி பதினைந்து நாட்கள் சேர்ந்ததற்கு ஒரு பக்ஷம்னு பேர் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் சொல்கிறோமே சந்திரனை கணக்கு வைத்து சந்திரனுடைய அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் அந்த வளர்ந்து போகின்ற நாளுக்கு சுக்லபக்ஷம்னு பேர் பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் தேய்ந்து போகின்ற நாளுக்கு தேய்ந்து போகின்ற அந்த சந்திரனை வைத்து கணக்கு பண்ணாக்கா அதற்கு கிருஷ்ணபக்ஷம்னு பேர் அப்படி பதினைந்து நாட்கள் கொண்டது ஒரு பட்சம் ரெண்டு பட்சம் சேர்ந்தது ஒரு மாதம் நமக்கு ஒரு மாதம்ங்கிறது பித்திருக்களுக்கு ஒரு நாள் அதாவது அமாவாசை அன்னைக்கு நம்ம உணவு கொடுக்கறதுங்கிறது பிரித்திய பித்திருக்களுக்கு அது நடுப்பகல் பொழுது அமாவாசைங்கிறது பித்திருக்களுக்கு நடுப்பகல் நம்ம நம்ம மாதம் ஒரு முறை அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ஒவ்வொரு நாளும் பித்திருக்களுக்கு உணவு கொடுக்குற மாதிரி அல்லையா நமக்கு இரண்டு பட்சம் ஒரு மாதம் பித்திருக்களுக்கு அது ஒரு நாள் இப்படி பன்னெண்டு நாள் பன்னெண்டு மாதங்கள் சேர்ந்தது ஒரு வருடம் நமக்கு ஒரு வருடங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் தேவர்களுக்கு அது ஒரு நாள் இப்படி நம்மளுடைய ஒரு வருட கணக்கு பன்னெண்டு மாதங்கள் சேர்ந்து ஒரு வருடம் இப்படி பதினேழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் வருடங்கள் சேர்ந்தது ஒரு கிருத்த யுகம் கிருத்த யுகங்கிறது நம்ம யுக நான்கு யுகம் சொல்கிறோம் இல்லை பதினேழு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் வருடம் கொண்டது ஒரு கிருத்த யுகம் நம்மளுடைய மனித கணக்குக்கு மனித வருட கணக்கில் பதினேழு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் வருடங்கள் கொண்டது யுகம் பதின பன்னெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரம் வருடங்கள் கொண்டது திரேதா யுகம் எட்டு லட்சத்து அறுபத்து நான்காயிரம் வருடங்கள் கொண்டது துவாபர யுகம் நான்கு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் கொண்டது கலியுகம் இல்லை நமக்கு இப்போ நடக்கிறது கலியுகம் கலியுகத்தில் இப்போ நான்கு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் அதை மாதிரி ரெண்டு மடங்கு இதற்கு முந்தின துவாபர யுகம் அதை அப்படியே டபுள் ஆக்கி கொண்டு போகணும் கலியுகத்தில் கணக்கை வைத்து கொண்டு பார்த்தோம்னா நாலு லட்சத்து முப்பத்து ரெண்டு அதை ரெட்டி பார்க்கினாக்கா எட்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் துவாபர யுகம் அதை மும்மடங்கு ஆக்குனாக்கா பன்னெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரம் த்ரேதாயுகம் நான்கு மடங்கு ஆக்கினா கலியுகத்தை போல் நான்கு மடங்கு காலம் இருக்கிறது பதினேழு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் கிறித்த யுகம் மேலே இப்படி இது வந்து தேவர்களுக்கு ஒரு யுகம் நமக்கு இந்த நான்கு யுகங்கள் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம் அல்லது மகாயுகம்னு பேர் கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் நான்கு யுகங்கள் சேர்ந்த யுகத்துக்கு சதுர்யுகம்னு பேர் அல்லது மகாயுகம்னு பேர் அது தேவர்களுக்கு ஒரு யுகமாக கணக்கிடப்படுகின்றது இப்படி ஆயிரம் சதுர்யுகங்கள் நம்முடைய கணக்குப்படி அதாவது நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் இன்ட்டு டென் போட்டால் ஒரு சதுர்யுகம் அப்படி ஆயிரம் சதுர்யுகம் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு பகல் பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது அதே மாதிரி ஆயிரம் சதுர்யுகம் கால அளவு பிரம்மாவுக்கு ஒரு இரவு பொழுது பிரம்மாவின் பகல் பொழுதுக்கு சிருஷ்டி கல்பம்னு பேரு இரவுக்கு கல்பம்னு பேர் பிரம்மாவினுடைய இரவு காலமே பிராணிகளுக்கு நைமித்திக்க பிரளயம் பிரம்மாவுக்கு இரவு வர்ற பொழுது இந்த சிருஷ்டி இல்லாமல் இருக்கும் ஒரு சதுர்யுகம் முடிஞ்ச உடனே திரும்ப அடுத்த கிருத்தயுகம் தொடங்கிடும் இப்படி ஆயிரம் சதுர்யுகங்கள் முடிந்த பிறகு பிரம்மாவுடைய பகல் முடியும் அப்போ பிரம்மா தூங்கப் போவார் அப்போ அடுத்த ஆயிரம் சதுர்யுக காலத்துக்கு சிருஷ்டி இல்லாமல் இருக்கும் அதுக்கு தான் நைமித்திக பிரளயம்னு பேர் அடுத்தது மூன்றாவது பிராகிருத பிரளயம் நித்திய பிரளயம் நைமித்திக பிரளயம் பார்த்துட்டா பார்த்து பார்த்துட்டோம் மூன்றாவது பிரளயத்துக்கு ப்ராக்கிருத்த பிரளயம்னு பேர் அதனுடைய கணக்கு என்ன அது பிரம்மாவனுடைய ஒரு இரவு அது நைமித்திக பிரளயம்னு பார்த்தோம் அப்படி ஒரு பகல் ஒரு இரவு அது ஒரு நாள் கணக்கு பிரம்மாவுக்கு ஒரு பகல் சிருஷ்டி இருக்கும் ஆயிரம் சதுர்யுக சிருஷ்டி இருக்கும் அப்புறம் ஆயிரம் சதுர்யுக கால அளவுக்கு அவர் இரவு இருக்கும் அப்படி ஒரு பகல் இரவு ஒரு நாள் அப்படி அவருக்கு ஒரு வருடம் கணக்கு போட்டுக்கணும் அப்புறம் நூறு வருடம் கணக்கு போட்டுக்கணும் பிரம்மாவினுடைய நூறு வயது அதாவது நூறு ஆண்டுகள் அதுக்கு ஒரு பரம்னு பேர் அப்படி பிரம்மாவுக்கு நூறு ஆயுள் நூறு பிரம்மாவினுடைய லைஃப் டைம் என்னென்னா நமக்கு மாதிரி நமக்கு இங்கே நூறு வருஷங்கிற மாதிரி அவருடைய கணக்குக்கு அவர் நூறு வருஷம் இருப்பார் அப்படி அந்த நூறு வருஷம் நூறு ஆண்டுகள் அந்த நூறு ஆண்டுகளுக்கு பரம்னு பேர் பிரம்மாவினுடைய நூறு வயது அவருடைய முழு ஆயுட்காலத்துக்கு பேர் வந்து பரம்னு பேர் அதனுடைய முதல் பாதி அந்த நூறு வயதில் முதல் ஐம்பது வருடங்களுக்கு முதல் பரார்த்தம்னு பேர் பின் பாதிக்கு இரண்டாவது பரார்த்தம்னு பேர் பரம்னா மொத்தம் நூறு அர்த்தம்னா பாதி அதனால் முதல் பரார்த்தம் இரண்டாவது பரார்த்தம் அவரது ஆயுள் முடிவு ப்ராக்கிருத்த பிரளயம் அல்லது மகா பிரளயம் என்று பெயர் இதுக்கு மகா கல்பம் என்றும் பெயர் அல்ல பிரம்மாவினுடைய ஒரு நாள் முடிவு ஒரு பகலுடைய முடிவு நைமித்திக பிரளயம் பிரம்மாவினுடைய ஆயுள் ஒரு பிரம்மாவுக்கு நூறு வருட ஆயுள் அந்த நூறு வருட ஆயுள் முடிகிற பொழுது அது அப் அப்போ பிரளயம் ஏற்படும் அந்த பிரளயத்துக்கு பிராகிருத்த பிரளயம்னு பேர் அல்லது மகா பிரளயம்னு பேர் அதுக்கப்புறம் அந்த பிரளயம் முடிஞ்சு திரும்ப சிருஷ்டி வர்ற பொழுது அந்த பிரம்மாவே போயிடுவார் அவர் முக்தி அடைந்து போயிடுவார் இன்னொரு பிரம்மா வேறு பிரம்மா வருவார் அப்போ திரும்ப சிருஷ்டி இருந்து வரும் இதுதான் கால காலக்கணக்கு அப்போ நித்திய பிரளயம் நைமித்திக பிரளயம் பிராக்கிருத்த பிரளயம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னாக்கா இப்போ நமக்கு இன்னைக்கு கணக்கா இன்றைக்கி நாளை இன்றைக்கு நம்ம பொழுத கணக்கு பண்ணோம்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய பிரம்மா இப்போ நமக்கு ஒரு பிரம்மா இருக்கிறார் இந்த பிரம்மாவினுடைய முதல் பரார்த்தத்தில் ஐம்பது வயது முடிஞ்சு போச்சு இப்போ இருக்கக்கூடிய பிரம்மாவினுடைய காலத்தில் முதல் பரார்த்தம் அவருடைய நூறு வயதில் ஐம்பது வருடம் வய வயது முடிஞ்சு போச்சு ஐம்பத்தி ஒன்றாவது வயதில் இருக்கிற இப்போ இருக்கிற சிருஷ்டி இருக்குது நம்ம இருக்கிறோம் இரண்டாவது அதாவது இரண்டாவது பரார்த்தத்தில் முதல் வருடம் முதல் வருடத்தில் முதல் மாதத்தில் முதல் நாளில் நாம் இருக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய பிரல பிரம்மாவினுடைய ஐம்பத்தி ஒம்பது ஒன்றாவது வருடத்தினுடைய முதல் மாதத்தில் முதல் தினத்தம் இப்போ இருக்குது இதுக்கு வந்து ஸ்வேத வராக கல்பம்னு பேர் இந்த இதில் வந்து பதினாலு மனுக்கள் இருப்பாங்க ஒரு மனுவினுடைய காலம் எழுப எழுபத்தி ஒரு சதுர்யுகம் பிரம்மாவினுடைய அந்த நூறு வருட காலத்தை பிரித்து போட்டோம்னாக்கா அதில் நூறு வருடத்துக்குள்ளே பிரம்மாவினுடைய நூறு வர் நூறு வருடம் ஆயுளுக்குள்ளே பதினாலு மனுக்கள் இருப்பாங்க அதுக்குள்ளே யுக கணக்கு பார்த்தோம்னா நம்ம யுக கணக்குக்கு எழுபத்தி ஒரு சத் சதுர்யுகம் இருக்கும் எழுபத்தி ஒரு சதுர்யுகத்துக்கு ஒரு மனு அப்படி இப்போ இருக்கிறதுல வந்து ஏழாவது மனு வைவஸ்வத மனுவினுடைய இருபத்தி எட்டாவது சதுர்யுகத்தில் கலியுகத்தில் நாம் இருக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய பிரம்மாவினுடைய ஐம்பத்தி ஓராவது வருடத்தில் இருக்கிறோம் ஐம்பத்தி ஓராவது வருடத்தில் முதல் மாதத்தில் முதல் நாள் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது மனுவோட கணக்கு போட்டாக்கா பதினாலு மனுக்களில் ஏழாவது மனுவினுடைய இருபத்தி எட்டாவது ஒரு மனுவுக்கு எழுபத்தி ஒரு சதுரயுகம் அப்படி அந்த எழுபத்தி ஒரு சதுரயுகம் முடிஞ்ச உடனே ஒரு மனு போயிடுவார் அவருடைய அந்த மனுவினுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிடும் அடுத்த மனு வருவார் அப்படி ஏழு மனுக்களுடைய ஆயுட்காலம் முடிஞ்சு ஏழாவது ஆறு மனுக்களுடைய ஆயுட்காலம் முடிந்து ஏழாவது மனுவினுடைய ஆயுட்காலம் நடக்குது அவருடைய எழுபத்தி ஓரு சதுர்யுகங்களில் இப்போ நடக்கிறது இருபத்தி எட்டாவது சதுர்யுகம் அந்த இருபத்தி எட்டாவது சதுரயுகத்தில் நான்காவது யுகம் கலியுகத்தில் இருக்கிறோம் கலியுகத்தில் இப்போ வந்து நடந்து கொண்டு இருப்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டாவது வருடம் அதனால் கலியுக ஆண்டு இப்போ நடக்கிறது ஏழாவது மனுவினுடைய ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டாவது சதுர்யுகம் ஏழாவது மனுவினுடைய இருபத்தி எட்டாவது சதுர்யுகத்தில் கலியுகத்தில் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டாவது வருடம் இப்போ போய்கொண்டு இருக்குது இதில் நாள் கணக்கு போகிறதுனா போட்டுக்குங்க சித்திரை மாதத்தில் தொடங்கி இன்றைக்கி எத்தனாவது நாளில் இருக்கிறோம்னு இது வந்து இன்றைக்கு காலக்கணக்கு இது வந்து பிராகிருத்த பிரளயம் இப்படி இது முடிஞ்சு இந்த சதுரயுகம் முடிஞ்சு அடுத்த சதுர்யுகம் வரும் இப்படி ஏழாவது மனு போய் எட்டாவது மனு இப்படி பதினாலு மனு பிரம்மாவினுடைய நூறு வருடம் முடிகிற பொழுது திரும்ப ப்ராக்கிருத்த பிரளயம் வரும் இப்படி மூணு பிரளயம் பார்த்தாச்சு நான்காவது பிரளயம் என்ன அப்படின்னா நான்காவது பிரளயம் ஆத்திய பிரளயம் ஆத்தியந்திக்க பிரளயம் அப்படின்னாக்கா இந்த தத்துவ ஞானத்தினால ஆத்ம ஞானத்தினால ஒரு ஜீவன் அடைகின்ற அந்த மோக்ஷம் இருக்கு அது ஆத்தியந்திக பிரளயம் ஏன்னா அந்த ஜீவனுக்கு அந்த மோக்ஷத்தை முக்தியை அடைகின்ற அந்த ஞானிக்கு அதற்கப்புறம் சிருஷ்டிக்கு அவர் வர்றதே கிடையாது அப்புறம் இந்த யுக கணக்கு எந்த காலக்கணக்கு அவர் பிறப்புக்கு வர்றதில்லை எந்த யுகத்திலையும் பிறக்கிறது இல்லை அதனால் அது முழு முழு நிரந்தரமான பிரளயம் நிரந்தரமான முடிவு ஆத்தியந்தந்தந்த பிரலயம்னு பேர் தத்துவ ஞானத்தினால் ஆத்மாவை பிரத்யக்ஷமாக அணி அறிகின்ற யோகேஸ்வரன் பரமாத்மாவிடம் லயித்திருப்பது ஆத்தியந்திக்க பிரளயம் எனப்படும் அப்போ இந்த பிறவிலேயே நம்ம ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைந்து விட்டோம்னா இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் ஜீவன் இருப்போம் இந்த உலகத்தில் இருப்போம் அதுக்கப்புறம் போய் சேர்ந்துட்டா திரும்ப பிறக்கிறதே இல்லை அப்போ இது வந்து நிரந்தர லயம் பிரம்மத்திலேயே லயமாகி இரண்டரை கலந்து விடுதல் அதுக்கப்புறம் இந்த ஜீவன் இதுவரைக்கும் இருந்த ஜீவன் அந்த ஒரு ஜீவன் இல்லாமல் போய்விடுகிறான் அதனால் அவனுக்கு அது வந்து ஆத்தியந்திக்க பிரளயம் இதுக்கு வந்து சத்தியோ மு முக்தின்னு சொல்கிறோம் இந்த பிறவியோட முடித்து கொள்ளுதல் அப்படி இல்லாமல் உபாசனை நிறைய பண்ணி இருக்கக்கூடியவர்கள் நிஷ்காமமாக உபாசனை பண்ணி இருக்கக்கூடிய சில சாதகர்கள் பிரம்மலோகத்துக்கு போய் இருப்பார்கள் இந்த சரீரம் போன பிறகு பிரம்மலோகத்தில் போய் இருப்பார்கள் அப்படி பிரம்மலோகத்தில் இருந்து பிரம்மா இருக்கிற வரைக்கும் அவர்கள் இருந்து பிரம்மா அந்த பிரம்மாவினுடைய முடிவு காலத்தில் அந்த பிராக்ரத பிரளயம் ஏற்படுகின்ற பொழுது பிரம்மாவோடு சேர்ந்து அவர்களும் முக்தி அடைந்து விடுவார்கள் அதற்கு கிரம முக்தின்னு பேர் அதனால் ஜீவன் பிரம்மலோகத்துக்கு போய் ஞானத்தை அடைந்து மோக்ஷத்தை அடைஞ்சானா பிரம்மா காலம் வரைக்கும் இருந்து முக்தி அடைவான் கிரமமுக்தி இந்த பூலோகத்தில் மனித பிறவியில் இருக்கின்ற பொழுதே பரிபூர்ண விவேகம் வைராக்கியம் ஏற்பட்டு ஞானம் ஏற்பட்டு ஞான நிஷ்டை ஏற்பட்டு அவன் பிரம்மத்தோடு இரண்டரை கலந்து விட்டால் அதுக்கு வந்து சத்தியோ முக்தின்னு பேர் அதுக்கப்புறம் அவன் திரும்ப பிறக்கிறதே இல்லை அதனால் அப்பொழுது ஏற்படக்கூடிய ஞானத்தினால் முக்தியிலால் ஏற்படக்கூடிய பிரளயத்துக்கு ஆத்தியந்திக்க பிரளயம்னு பேர் பிறப்பில்லாத முடிவான பிரளயம் என்று பொருள் முதல் மூன்று பிரளயங்களிலும் லயம் அடைகின்ற ஜீவர்கள் மீண்டும் பிறக்கிறார்கள் அதனால் இந்த ஜீவனுடைய பயணம் சிருஷ்டியில் அந்த ரஜஸில் பிரதிபிம்பித்து சிருஷ்டியில் தோன்றின அந்த அனாதியாக இருக்கக்கூடிய ஜீவர்களுடைய பிறப்பு இறப்பு பயணம் வந்து எவ்வளவு யுகங்கள் மாறினாலும் அது வந்து தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் பிரளய காலத்தில் நயமாகி இருக்கும் திரும்ப அடுத்த சிருஷ்டி வர்ற பொழுது அந்த ஜீவர்கள் தோன்றிவிடுவார்கள் இல்லை ஜீவர்கள் அழியறது இல்லை உலகம் அழிந்தாலும் இந்த ஜீவர்கள் அழிவது இல்லை அது லயமாகும் லயமாகுதல் வெளிப்படுதல் லயமாகுதல் வெளிப்படுதல் இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கும் எப்படி ஒரு மழை காலத்தில் வெள்ளம் நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது அதில் பல மீன்கள் வருது மீன்கள் அந்த ஜலத்தில் தண்ணீரில் வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் வருது அந்த நதி திரும்ப வெயில் காலத்தில் நதி வறண்டு போய் தண்ணீர் இல்லாமல் போனால் அந்த மீன்கள் அந்த உயிரினங்கள்லாம் எங்கே போகுது எங்கே போகுதுன்னு தெரியறதில்ல திரும்ப அடுத்த சிருஷ்டி அடுத்த மழை பெஞ்சு அடுத்த நதி திரும்ப ஓடுகின்ற பொழுது அத்தனை நீர்வாழ் உயிரினங்களும் மீண்டும் வந்து விடுகின்றது அப்போ அந்த இனம் வந்து அழிந்து போகல தண்ணி அழிகின்ற பொழுது தண்ணீர் இல்லாமல் போகிற பொழுது அந்த இனமே அழிந்து போவது இல்லை அது மறைந்திருக்கின்றது திரும்ப தண்ணீர் வந்தவுடன் அவைகள் வெளிப்படுகின்றன வந்து விடுகின்றன அதே மாதிரி இந்த நித்திய நைமித்திய பிராகிருத்த பிரலய பிரளயத்தில் லயமாகின்ற சகல ஜீவர்களும் அடுத்து சிருஷ்டி வருகின்ற பொழுது மீண்டும் வந்து விடுவார்கள் ஆனால் ஆத்ம ஞானம் ஏற்பட்டு ஒரு ஜீவன் பிரம்மத்தில் லயமானால் அந்த ஆத்தியந்த பிரளயம் ஏற்பட்டுவிட்டால் அதன் பிறகு அவன் பிறப்பது இல்லை அவனை தவிர மற்ற எல்லோரும் மீண்டும் மீண்டும் பிறப்பார்கள் அதனால் பிரள பிரளய காலத்திலும் ஜீவர்கள் அழிவது இல்லை இதுதான் நம்ம சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒன்று இப்படி சிருஷ்டி பிரளயம் இந்த ரெண்டையும் நம்ம இந்த இன்றைக்கு பார்த்திருக்கிறோம் இந்த சிருஷ்டியையும் பிரளயத்தையும் நடத்துகின்றவர் ஈஸ்வரன் இறைவன் அதனால் இந்த உலகம் இருக்குது உலகம் ஒரு காலத்தில் தோன்றியதாக இருக்கின்றது தோற்றுவிக்கப்பட்டதாக இருக்கின்றது தானாக தோன்றியதாக இல்லை உலகம் தோற்றுவிக்கப்பட்டதாக இருக்கின்றது அப்படி தோன்றியிருக்கக்கூடிய இந்த உலகம் ஒரு காலத்தில் லயமாகும் இப்படி இந்த உலகத்தை தோற்றுவித்தவன் ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் எப்படி இருக்கிறார் பிரம்மமும் மாயையும் சேர்ந்த தத்துவமாக இருக்கின்றார் அந்த பிரம்மம் பிரம்மத்தினுடைய இன்னொரு அந்த மாயையினுடைய சத்துவ அம்சத்திலிருந்து ஈஸ்வரன் சகுண பிரம்மமான ஈஸ்வரன் சிருஷ்டி ஸ்திதி லயகர்த்தாவாக இருக்கின்றார் ரஜோகுணத்தில் பிரதிபிம்பித்து தோன்றியிருக்கக்கூடிய அந்த பரமாத்மா அதான் ஜீவர்களாக இருக்கின்றது அதை தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் பரமாத்மாங்கிறத மறைந்து மறந்துவிட்டு எந்த சரீரத்தில் பிறக்கின்றதோ அந்த சரீரத்தில் அபிமானம் கொண்டு அதுதான் நான் என்று இருந்து புண்ணிய பாப கர்மாக்களை செய்கின்றது அதனால் அது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கின்றது அந்த பிரம்மம் மாயை மாயையினுடைய தமோ குணத்தில் இருந்து இந்த ஜீவர்களுடைய புண்ணிய பாபத்திற்கு ஏற்றார் போல போக பிரபஞ்சமானது தோன்றுகின்றது அதான் சிருஷ்டி இப்படி சிருஷ்டி பிரளயம் ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால் நடக்கின்றது அந்த ஈஸ்வரனுடைய சுரூபம் என்ன இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது இவ்வளவு கதை சொல்கிறீங்களே இந்த கதையெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் வேதத்தில் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இதற்கு நமக்கு தான் பிரமாணம் ஆனால் இதெல்லாம் உண்மையா பொய்யா சரியா தப்பா யாருக்கு தெரியும் யார் பார்த்துருக்கிறார்கள் அப்படின்னா வேதம் வேதம் சொல்லி வேதம் நமக்கு இந்த அறிவுக்கு இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் பிரளயம் எப்படி சிருஷ்டி வந்தது எப்படி பிரளயம் ஏற்படுகின்றது எப்படி இந்த உலகத்திற்கு மூலமான பரம்பொருள் எப்படி இருக்கின்றார் இந்த மாயாசக்தி எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த விஷயத்துக்களுக்கெல்லாம் ஆதாரம் நமக்கு வேதங்கள் தான் அதனால் அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் பிரமாணம்ங்கிறது வேதம் என்பது தான் இது அனைத்திற்கும் இந்த அறிவுக்கு இந்த ஞானத்திற்கு வேதம் தான் நமக்கு பிரமாணம் இதை வேற எந்த விதத்திலும் நாம் தெரிந்து கொள்ள முடியாது இந்த விஞ்ஞானத்தினாலையும் இவ்வளவு பெரிய காலக்கணக்கு விஞ்ஞானம் என்னைக்கும் போட முடியாது ஒரு காலத்தில் சிருஷ்டி தோன்றியதுன்னு சொல்லுது ஒரு கணக்கு சொல்லுகின்றது அது இந்த சிருஷ்டியை வைத்துக்கொண்டு இரநூறு வருடங்கள் இரண்டு இரநூறு கோடி வருடங்களுக்கு முன்னால் இந்த பிரபஞ்சம் இந்த பூமியானது தோன்றியிருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு சயின்ஸ் சொல்லுது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய உலகத்தை ஆய்வு பண்ணி இதைத்தான் அறிவியலால் கணக்க கணக்கிட முடியும் கணிக்க முடியுமே ஒழிய இப்படி பல சிருஷ்டி சிருஷ்டிகளை பல யுகங்களை சொல்ல முடியாது என்றைக்கும் விஞ்ஞானம் கண்டுபிடிக்க முடியாது இதற்கு வேதம்தான் பிரமாணம் அதில் பிரமாணம் என்பதை பற்றி நமமேய கொண்டு அடுத்த வகுப்பில் அடுத்த வாரம் பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மूर्तिபெத விபாகினே பயமவத்யப்த தேகாய दक्षिणामூர்த்தயே நமஹ ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுத்சயதே பூர்ணस्य பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ அரஹி ஓம்